ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம விண்டர் ரைடுடைய டே த்ரீயில் இருக்கோம். அண்டு டே த்ரீயில் நாங்கள் புவனேஸ்வர்லேருந்து கொல்கத்தா போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பைக்கை வந்து நாங்கள் ட்ரெயினில் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நான் அதை எப்படி எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்கிறேன், இங்கே ஹைவேயில் ஒரே சத்தமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பேசிட்டு போடலான்ட்டு தான். அண்டு பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ ஃபுட்டு வந்து நல்லா இருந்தது, ஓகேவாக இருந்தது, மொத்தமாகவே 70 ருபீஸ் தான் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொல்கத்தா போனோம். கொல்கத்தாவில் பார்த்தோன்னா அசான்சோல் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இன்றைக்கி நம்ம போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த புவனேஸ்வர்லேருந்து ஒரு 11 ஹவர்ஸ் காட்டுச்சு எஸ்டிமேட்டட் டைம். அண்டு நாங்கள் அதை விட ஜாஸ்தியாக தான் எடுப்போம், கொஞ்சம் லேட் ஆகும். எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்றது தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ரொம்ப புஷ் பண்ணி போக வேணாம் அப்படின்றத டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ தெரியல, பார்ப்போம். அண்டு நான் வந்து எங்கேயாச்சும் நல்லா காமாக இருக்கிற ஏரியாவில் போயிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ட்ரெயினை ஐ மீன் பைக்கை எப்படி பேக் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ போவோம். ஸோ கைஸ், நேற்று பார்த்தோன்னா ட்ரெயின்லேருந்து பைக் எடுக்கவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தது, ஏன்னு தெரியல. நேற்று நைட்டு ட்ரெயினில் சரியாக தூங்காதது தான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து வந்து எனக்கு வ்ளாகிங் பண்ணவும் எனர்ஜி இல்லை. ப்ளஸ் நான் என்ன பண்ணேன்னா, சரி ரயில்வே ஸ்டேஷன்லேயே பேசி முடிச்சுருவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி, நான் அப்போ தான் கேமரா எடுத்து அப்போ தான் வந்து ரயில்வே போலீஸ் வந்து இங்கெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது, இதுக்கு நிறைய பர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படி இப்படின்னு எதோ சொன்னாங்க. சரி நானும் பயந்துட்டு அப்படியே வச்சுட்டேன். உன்னோட வீடியோவில் என் கார்டு கரெக்டாக இருந்திருக்குமா இல்லையான்னு கூட இந்த டைமில் எனக்கு தெரியல. அதை கூட நான் திரும்பி பார்க்கல. ஸோ அந்தளவுக்கு டயர்டாக இருந்தது. அண்டு நைட்டு பார்த்தோன்னா பெருசாக எங்கேயும் போகலை. ஸோ வந்து திரும்பவும் எல்லா லக்கேஜையும் ஒழுங்காக ரீபேக் பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. காலையில் சரி சீக்கிரமாக கிளம்புவோம் பிளான் பார்த்தோன்னா 5 மணிக்கு கிளம்புறதா பிளான். ஆனால் நாங்கள் கிளம்புற டைம் பார்த்தோன்னா 7:30. ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்தோன்னா எங்கள் கூட வந்து நாங்கள் இந்த ட்ரிப்பு நாங்கள் ஒரு 5 பேர் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து கடைசியில் 3 பேர் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. சரி ராகேஷ் வந்து வேணாம் போ வேணான்னு நான் சொன்னேன். ஆனால் நான் தான் வந்து இல்லை இல்லை நம்ம போவோம், லைக் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணால் நம்மளால் நெக்ஸ்ட் எப்போ போக முடியும்னு தெரியலன்னு சொல்லி நான் தான் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நிறையா ஸ்பெண்ட் பண்ணோம், நிறையா வாங்கினோம். ஸோ இவ்வளோ தூரம் வந்து ட்ராப் பண்ணுமா அப்படின்னு தெரியல. ஸோ அவன் என்ன சொன்னால், லைக் நம்ம சவுத் இந்தியா மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போவோம் அப்படின்னா, நான் இன்னும் இல்லை இல்லை வேணாம் நம்ம வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணால் இதுக்கப்புறம் லைஃப்பில் சான்ஸ் எப்போ கிடைக்கும்னு தெரியாது, ஸோ போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்ப சமாதானப்படுத்தி அதுக்கடுத்து வந்தோம். ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு காலையில். ஸோ அவன் வந்து எழுந்துச்சு, அவன் ரெடியாகவே லேட் ஆயிடுச்சு. நான் 4 மணிக்கே எழுந்து ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அதான் எல்லாமே பேக் பண்ணி இந்த கண்ணாடிலாம் வந்து கழட்டி வச்சுருந்தாங்க ட்ரெயினில். ஸோ அதெல்லாம் போட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ டைம் பார்த்தோன்னா ஒரு 10 மணி ஆக போகுது. ஸோ இவ்வளோ நேரத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ணது ஒரு 60 கிலோமீட்டர் தான். பெட்ரோல் போடணும், அதுக்கடுத்து அதுக்கடுத்து சாப்பிட்டோம். ஸோ இப்படி இப்படி அங்கங்கே நிறுத்தணும், எங்கே சாப்பிட்லாம் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ அதிலே பாதி டைம் போயிடுச்சு. அண்ட் புவனேஸ்வர் பார்த்தோன்னா கைஸ் ரொம்ப லைக் ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த பூரி அந்த சைட்லேருந்தா கொஞ்சம் ஏரியாஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போயிட்டுருக்கிற ஏரியா கூட என்னென்னு தெரியல. ஸோ நான் டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். அண்டு இந்த ஏரியாவில் ரொம்ப ட்ரையாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா மெயினாக நாங்கள் வந்த வழியில் பெருசாக வயல்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக நெல் மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவும் அவங்க பெருசாக வச்சிடல. ஸோ அதான். அண்டு இங்கே மெயினாக வந்து ரைஸ் தான் வைப்பாங்க போல் இருக்குது. கிளைமேட் பார்த்தோன்னா காலையில் செம்ம ஃபாக் இருந்தது, விசிபிலிட்டியே கம்மியாக இருந்தது. நாங்களே யோசித்தோம், ஐயோ இவ்வளோ லேட்டாக வந்து இப்படி இருக்கேன், இன்னும் சீக்கிரம் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் தெரியலன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ஃபாகாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஹைவேலாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வேர்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்குது. அண்ட் ஓகே ரொம்ப ட்ரையாக போகுது ட்ரிப்பு. சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணோம். ஆக்சுவலி இப்போவே அந்த ஃபீலிங் வந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே அந்த ஃபீலிங் வந்துருச்சு. அண்டு
கைஸா. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ 100 கிலோமீட்டர்ஸ் போவோம் நினைக்கிறேன். 100 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம். ஸோ நம்ம கொல்கத்தாவில், சாரி, வெஸ்ட் பெங்காலில் ஸ்டே பண்ண போகிற இடம் பார்த்தோன்னா அசன்சோல். ஸோ அதுக்கடுத்து நம்ம எங்கே போக போகிறோன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில், இல்லை இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி எங்களுக்கு இந்த ட்ரிப்பே ஃபஸ்ட்டு நடக்குமான்றது ஒரு டவுட்டாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் பிளான் பண்ண டெஸ்டினேஷனுக்கு போவோமான்றது இன்னொரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய ஐடியாலஜி படி என்னென்னா, நம்மளால் எங்கே முடியலையோ அங்கேருந்தே லைக் ட்ரெயினை, பைக்கை வந்து ட்ரெயினில் போட்டுறதோ இல்லை ஏதாச்சும் ஃப்ளைட்டில் வர்றதோ அது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான். ஸோ எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி எனக்கு வித்தியாசமான ஃபீலிங் என்ன தெரியுமா? இந்த லக்கேஜ் வந்து 2 லக்கேஜ் இருக்குது, இது பின்னாடி இருக்கா, இதில் உட்காந்துட்டு வர்றது எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு என்ன பயனா, லைக் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஆக்சுவலி அவங்க இவன் பேலன்ஸ் பண்ணிடுறான், பட் எனக்கு இதனால தானே ஐயோ எப்படி பேலன்ஸ் பண்ணுவான், எப்படி பேலன்ஸ் பண்ணுவான், அதை யோசித்து யோசித்தே பாதி நேரம் டைம் போயிடுச்சு. ஸோ அதாவது கம்ஃபர்டபுளாக ஒரு விஷயத்தில் செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நானும் கொஞ்ச நேரம் பொறுமையாக அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போது எனக்கு ஒரு 10% ஓகே, 100%ல. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்ப்போம் கைஸ். கைஸ் ஸோ இந்த ஹைவேயில் பார்த்தோன்னா பயங்கரமாக ரோட் ஒர்க்ஸ் நடக்குது. சீரியஸாக சொல்கிறேன், நான் பேசினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம்தான் வந்திருப்போம், அத்தனை டேக் டைவர்ஷன். ஸோ இந்த ரோடு ஃபுல்லாமே நிறைய ரோட் ஒர்க்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ரூட் மேப் போடும் போதே காட்டுச்சு. ஸோ தெரியல கைஸ், ரொம்ப டஃப்பான ரைடாக இருக்குது இது. அட்லீஸ்ட் ரூட்டாச்சும் நல்லா இருந்திருக்கணும், இல்லை கிளம்புன டைம் ஆச்சு நல்லா இருந்திருக்கணும், எதுவுமே செட் ஆகாமல் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு. என்னென்னா, நாங்கள் வரும்போது மகாநதி ரிவர் இருந்துச்சு. ஸோ அதை என்னால் எடுக்க முடியல. சூப்பராக இருந்தது அந்த பிரிட்ஜு. கொஞ்சம் தூரம் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் இருந்தது. நாங்கள் நல்லா தண்ணி போயிட்டு இருந்தது, அதை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் சரி கோப்ரோவை எடுப்போன்ட்டு ஒரு இடத்துல நிறுத்தி கோப்ரோவை எடுத்தோம். அண்ட் இங்கே பாருங்கள் கைஸ், எப்படி போயிட்டுருக்குன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சைட்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஊர் பஸ்ஸு கைஸ், அங்கே ஒரு டிஎன் பஸ்ஸு போகுது, ஆனால் அதில் டிஎன் ஆளுங்களே இல்லையே. ஐயோ ராகேஷ், இப்படி ஆச்சு. நம்ம டிராஃபிக் டைவர்ஷனுக்கு கணக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. இது எவ்வளோ தான் நடக்கும்னு தெரியல எனக்கு. இன்றைக்கி ரொம்ப போரிங்காக இருக்கு. டிராஃபிக் டைவர்ஷன் எத்தனை தான் எடுக்கும் தெரியல, கணக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. சீரியஸாக இந்த சைடு இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் பாவம் தான் கைஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ரோட் கண்டிஷன்லாம் இப்போது கொஞ்சம் தூரம் இப்படி இருக்கா நல்லா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் டேக் டைவர்ஷன் வந்துடும், அப்படி தான் இருக்குது ரோடு. அதனால தான் அது அவ்வளோ நேரம் நானும் யோசித்தேன். மொத்தமாகவே நமக்கு இன்றைக்கி டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறது வந்து 500 கிலோமீட்டர். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 497. இதுதான் இன்றைக்கி நம்ம ரைட் பண்ண போகிற கிலோமீட்டர் கணக்கு. ஆனால் அதுவே ஒரு 11 hours கிட்ட காட்டுச்சு. யோசித்தோம், அதுவும் இல்லாமல் மேப்ஸில் அங்கங்கே வந்து அந்த ரோட் க்ளோஷர் மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, அது காட்டிகிட்டே இருந்துச்சு. ஸோ அது ஏன் இப்போ தான் எனக்கு புரியுது. ஓ
இது டோல் பிளாசாவா? இது டோலா இது? ராகேஷ் நீ தப்பா போயிருக்க. ஓகே ஸோ கைஸ், நம்ம இது வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவுடைய டோல் பிளாசாலாம் எப்படி இருக்கு பாருங்க. கரெக்டாக ஒரு 103 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். செம்ம டயர்டாயிடுச்சு. இந்த ரோடு கண்டிஷன் வந்து அப்படி இருக்குது, ப்ளஸ் ரொம்ப எதுவுமே என்ஜாயபிளாக இல்லாத மாதிரி இருக்குது. அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லாத மாதிரி தோணுது. ஸோ இந்த பைக் எப்படி போட்டோம்னா, நாங்கள் சென்னையில் போயிட்டு சென்ட்ரலில் விசாரித்தோம் இது மாதிரி லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு. ஸோ ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்சலாக எடுத்துகிட்டு வர்றது. பார்சலாக எடுத்துகிட்டு வர்றதுல வந்து நம்ம போட்டு விட்டோம்னா உங்களுக்கு எப்போ அவைலபிலிட்டி இருக்கோ அப்போ தான் அனுப்புவாங்க. இன்னொன்று வந்து லக்கேஜ். ஸோ லக்கேஜில் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து கன்ஃபார்ம்டு ட்ரெயின் டிக்கெட் அதை வந்து காட்டி கரெக்டாக வந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு 1-3 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம லக்கேஜ் கவுண்டரில் போயிட்டு இதை புக் பண்ணோன்னா அவங்க வந்து இது வந்து செல்ஃப் பேக்கிங் தான், நம்மளே பேக் பண்ணிக்கணும். பட் அங்கே ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க. ஐ மீன் நம்ம காசு கொடுத்தனா பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை பேக் பண்ணி அப்படி தான் கொண்டு வந்தோம். மொத்தம் இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, டிக்கெட் மட்டுமே வந்து லக்கேஜ் டிக்கெட் மட்டும் 2300 ரூபாய் ஆச்சு. அண்ட் நாங்கள் ஃபுல்லாக இங்கே வந்து அங்கே லக்கேஜ் ஏற்றினவங்க இறக்குனவங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்து எங்களுக்கு 3000 ரூபாய் ஆச்சு இதனுடைய டோட்டலாக இந்த பைக்கை ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தது. ஸோ அவ்வளோதான், நான் ஸ்லிப்பு காட்டலான்னு நினச்சேன், ஆனால் நேற்று வந்து இங்கே ஸ்லிப்பு கொடுத்தா தான் டெலிவரி கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ரெயின் டிக்கெட் யார் புக் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அதில் ட்ராவல் பண்ணணும். அண்ட் ஆர்சி கார்டு யார் பேரில் இருக்கோ அவங்களும் ட்ராவல் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஆர்சி கார்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் ட்ரெயினும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே உங்கள் பேர்லேயே ட்ரெயினை புக் பண்ணுங்கள். பிகாஸ் நான் என் அக்கௌண்ட்லேருந்து ட்ரெயின் புக் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து புக்கிங்க்கும் சரி டெலிவரிக்கும் சரி என்னுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்து தான் எனக்கு நான் தான் சைன் போட்டு வாங்கினேன். அண்ட் ஆல்சோ அவனுடைய ஆர்சி கார்டு இருந்ததுனால தான் பைக் ஏற்றுனாங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஓனராக இருக்கணும் அண்ட் உங்கள் பேர்லேயே வந்து ட்ரெயின் டிக்கெட் இருக்கணும். இது ரெண்டு க்ரைட்டீரியா. சப்போஸ் வேறு யாராச்சும் பேரில் புக் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும். அண்ட் இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டே லைக் நான் லாஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நான் நிறைய வந்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்தேன்ட்டு. ஸோ ஆதார் கார்டு வந்து இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அங்கங்கே எங்கெங்கெல்லாம் கேட்டாங்களோ அங்கங்கே ஆதார் கார்டெலாம் கொடுத்துட்டோம். ஸோ அப்படி தான் கொண்டு வந்தோம். பேக்கிங்க்குன்னு பார்த்து பேக் பண்ணி ட்ரெயினில் ஏற்றுறதுக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 1 மணி நேரம் செலவாச்சு. அண்ட் டெலிவரி கவுண்டர்லேயும் 1.25 மணி நேரம் செலவாச்சு. அவ்வளோதான், பெருசாக வெயிட் பண்ண மாதிரி எங்களுக்கு தோணலை. எங்களுக்கு இதுவே கொஞ்சம் சீக்கிரமாக கிடைச்ச மாதிரி இருந்தது. அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த ஜேர்னி தான் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ எங்களுக்கு தெரியும் இந்த சைட்லலாம் ரோடு இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு, பட் இந்தளவுக்கு இருக்கும்னு நாங்கள் நினைக்கல. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி தான் ஹைவேஸில் எல்லாமே வந்து ஒர்க் போயிட்டே இருக்குது. மோஸ்ட்லி 2 லேன்ஸ் தான் இருக்குது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் 3 லேன்ஸ் இருக்குது. அந்த லேன் பிரித்து போட்டிருப்பாங்களே அந்த கோடெலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அங்கங்கே இப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வந்த 100 கிலோமீட்டர்ஸ்லேயுமே ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பேசியிருப்பேன்ல, அங்கே தான் வந்து நல்லா இருந்தது ரோடு. ஃபஸ்ட்டு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நல்லா நடந்தது. நெக்ஸ்ட்டு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு இவ்வளோ டயர்டாயிருச்சு. லைக் டயர்டாக கிளம்புனதுனாலே ரொம்ப டயர்டாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நாளைக்கு எப்படியாச்சும் போயிடணுன்றது தான் ஐடியா. சப்போஸ் முடியலன்னா எங்கேயாச்சும் ஒரு நாள் ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். தெரியல இது எப்படி சொல்கிறது, லைக் இப்படி தான் பிளான் பண்ணி போகணுன்றது வந்து வச்சுக்கக்கூடாது. நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஸ்டேஸ்லாமும் வந்து புக் பண்ணிலாம் வைக்கல. எல்லாமே வந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு நாள் முன்னாடி அப்படி தான் புக் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் கன்ஃபார்மாக புக் பண்ணல, லைக் அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி கொடுத்தது மாதிரி தான் புக் பண்ணிகிட்ருக்கோம். ஹாஸ்டல்ஸும் சரி எல்லாமே சரி அப்படி தான் புக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கேன்சல் பண்ணால் நமக்கு ஒரு 100-200 ரூபீஸ் லாஸ் ஆகும். சப்போஸ் அந்த டெஸ்டினேஷன் போக முடியலனாலும் நம்ம முன்னாடியே கேன்சல் பண்ணி வேறு எங்கே வேணுமோ அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். அண்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிற. ரோடு ஆல்ரெடி ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ பார்ப்போம் கைஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வெஸ்ட் பெங்கால் பார்டர் போயிடுவோம். ஸோ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி அசன்சோல் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம்.
பார்த்தோன்னா நான் லாஸ்டாக பேசியிருப்பேன் இல்லையா, அந்த இடத்துலருந்தே நாங்கள் ரைட் பண்ணதுன்னு பார்த்தோன்னா ஒரு 150 கிலோமீட்டர் டோட்டலாகவே. இது வரைக்கும் காலையிலேருந்து 200 கிலோமீட்டர் தான் நாங்கள் ரைடு பண்ணியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ரோடு டஃப்பாக இருக்குது, சீரியஸாக சொல்கிறேன். அந்த ஒடிஷாலெல்லாம் ஒரு 200 மீட்ரு 400 மீட்ரு டேக் டைவர்ஷன் இருக்குது. சீரியஸாக செம்ம டஃப்பாக இருந்தது அந்த ரோட்லாம். ஸோ இப்போ எப்படியே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்ட் பெங்கால் போகும்போது ரோட் கண்டிஷன்லாம் ஓகேவாக இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இப்போதைக்கு ஓகே அந்த பிளேஸ் நேம் மறந்துடுச்சு, அங்கே போய்ட்டு லஞ்ச் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 3 ரூட் காட்டுச்சு, சரி நம்ம இந்த சைட் போவோன்ட்டு போகிறோம். ஆனால் எந்த அளவுக்கு டெஸ்டினேஷன் போக முடியும் தெரியல. ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் பிளான் பண்ண பிளேஸ்க்கு போகலைன்னா ட்ரிப்பு வந்து ஒரு நாள் அப்படியே எல்லாமே மாறிடும். ஸோ என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து கொஞ்சம் லாங்காக ஓட்டுன மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி சப்போஸ் நாங்கள் ரைடு சரி முடியலன்னு ஸ்டாப் பண்ணிட்டோன்னா நாளைக்கு வந்து 16 hours 17 hours கண்டினியூஸாக பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும், அது சத்தியமாக முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். ஸோ பார்ப்போம். அண்ட் ஆல்மோஸ்ட் டோல் பிளாசா தெரியுது. இங்கே இருக்கிற டோல் பிளாசாலாம் நம்ம ஊர் டோல் பிளாசா மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு இடத்துல காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி தான் இருந்துச்சு ஒடிஷாவில். ஸோ இன்னொரு விஷயம் கைஸ், லைக் நமக்கு தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், பெட்ரோல் வேணும் அப்படின்ட்டு நிறைய யோசிச்சு எப்படி சொல்கிறது, கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்லாம் ஓட்டிகிட்டு வந்துடவே கூடாது. ரொம்ப ரொம்ப தூர தூரமாக தான் இருக்குது அவைலபிலிட்டிலாம். ஒரு சில இடத்துலலாம் பெட்ரோல் பங்க்கும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, எதுவுமே இல்லை. நம்ம நல்லா ரொம்ப கொஞ்சம் டீசெண்டான ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஹோட்டலோ எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அதுவுமே இங்கே கிடையாது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். நாங்கள் பிளான் பண்ணது, நாங்கள் காலையில் சாப்பிட்டது அந்த ஒரு சின்ன ஷாப்பில் சாப்பிட்டோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி மதியம் வந்து இப்போது வெஸ்ட் பெங்காலில் போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பெங்கால்னால் என்ன, ஃபிஷ்ஷு தானே. ஸோ நான் வந்து ஃபிஷ்ஷு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறேன், தெரியல என்ன இருக்குன்ட்டு. நமக்கு தெரியுது க்ரீன் போர்ட். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே டோல் பிளாசா பிகின்ஸ்னு வந்துச்சு, சரி அதனால தான் நானும் கோப்ரோவை எடுத்தேன். ஒரு முறை வந்து கோப்ரோவை கீழே போட்டிருப்பேன், ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும்னு உள்ளே வச்சுட்டேன். ஸோ பாருங்கள் கைஸ், கொல்கத்தாவுக்கு வந்து 245 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம இப்போ கராக்பூர் வழியாக தான் அசன்சோல் சம்திங் அங்கே போக போகிறோம். அண்ட் இந்த ரோடெல்லாம் நிஜமாகவே பரவாயில்ல கைஸ், எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒடிஷாவில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த 12 o'clock முன்னாடி வரைக்கும் அவ்வளோ வெயில், அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், அடடா இந்த ஊர்லலாம் இப்போவே இப்படி இருக்கே, இன்னும் வெய்ய காலத்துலலாம் எப்படி தான் இருக்குமோ, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு வெயில் இருந்தது. ஐயோ மைக் இங்க இருக்கு, ஐயோ நான் பேசுறதே கேட்டிருக்காது.
நான் மைக் எங்கே வச்சு. ஸோ கைஸ் லைவ் ரியாக்ஷன். அப்பா வாயை வச்சு எடுக்காதப்பா. அந்த சைடில் போடு. என் கையை ஃபுல்லாக இதாக இருக்கு. ஓகே நல்லா இருக்கா? எந்த டேஸ்ட் ஃபீலிங் இருக்கு உனக்கு? தைப்பியோக்கா என்ன சொல்லுங்க? ஐபியோக்கானா என்னடா புது மரவள்ளி கிழங்கு. கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்குலாம் கிடையாது கைஸ். ஆக்சுவலி ஏய் வெளியே வா. எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருக்கு. ஸோ அந்த தென்னங் குறுத்து இருக்கும் எக்ஸாக்டாக அந்த ஸ்டேஜ் தான் இருக்கு. பாருங்க எவ்வளோ நாலேஜ் இருக்கு எனக்கு. பானிபோல். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு அந்த பிளேஸ் என்னது? ஜலாசல்மரா. ஸோ அங்கே தான் போக போகிறோம். அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணாமல் போவோம்னு நினைக்கிறேன். இப்போ தான் கைஸ் கொஞ்சம் நல்ல ஃபீலிங்கே வந்திருக்கு. இந்த ரோடை பார்த்த உடனே தான் கொஞ்சம் நல்ல ஃபீலிங்கே வந்திருக்கு. அது வரைக்கும் கரக்பூர் வழியாகவே போவோம். ஸோ இது எங்கேருந்து எடுத்தீங்கன்னு நாங்கள் கேட்டோம். ஏன்பா சே. ஸோ என்ன சொன்னாங்கன்னா பின்னாடி ஒரு குளம் தெரியும், அந்த குளத்துலேருந்து எடுத்தோன்னு சொன்னாங்க. என்னென்னு ஏதுன்னே தெரியல. ஆனால் வந்து நிறைய இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதனால நம்பி வாங்கி சாப்பிட்டோம். எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஆக்சுவலி அது வெளியே பார்க்கும்போது ரொம்ப அழுக்காக இருந்துச்சா. இது எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்டால் அப்போ தான் சொன்னாங்க அது அங்கேருந்து தான் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. குளத்துலேருந்து தெரியல, மேபி ஏதாச்சும் ரூட் அந்த டைப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரூட்டு பானிபோல் தெரியாது என்னன்னு, போய் ரிசர்ச் பண்ணி பார்ப்போம் ஈவினிங். கைஸ் நம்ம இப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்கோம். நானும் டோல் பிளாஸாலாம் இருக்கோம், பெரிய பார்டர் கிராசிங்லாம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா சாப்பிட போகிறோன்றது. அந்த ஏரியாவுக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கேயே சாப்பிடுவோம். அது இன்னும் கன்ஸ்ட்ரக்டே பண்ணல. ஓகே தான் சாப்பிடலாம். இப்போ வெஸ்ட் பெங்கால் வந்துட்டோம். அண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா காட்டுப்பா. ஸோ இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். பரவாயில்ல, காசுலாம் ரொம்ப ஜாஸ்தியாக வாங்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இப்போ நாங்கள் வந்து என்னென்னா நான் சொல்லியிருப்பேன் இல்லையா அசன்சோல் போவோமா இல்லையான்னு தெரியலன்ட்டு. கொஞ்சம் எனர்ஜி இருக்குதுன்னு நினைக்கிறோம், அதனால அசன்சோலே போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கோம். ஸோ எக்ஸ்பெக்டட் அரைவல் டைம் வந்து 8:30 காட்டுது. கண்டிப்பாக நாங்கள்லாம் லேட்டாக தான் போவோம், அது எங்களுடைய வழக்கம். ஸோ ஒரு 9:30 போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா நேற்றுலாம் வந்து 5:30 இருட்டு ஆரம்பிச்சிருச்சு. 5:30 ஒரு 8 இருட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்னு தெரியல, அதுதான் ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ பார்ப்போம், இருட்டு இருந்துச்சுன்னா வ்ளாகிங்லாம் பண்ணாமல் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம் ரைடிங்கில். நானும் உட்காந்து பார்த்துட்ருப்பேன் பின்னாடி உட்காந்து, கரெக்டாக ஓட்டுறாங்களா இல்லையான்ட்டு இருப்பா. ஸோ அதுதான் பார்ப்போம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அசன்சோல் போகிறோமா இல்லை என்ன சுச்சுவேஷன் தெரியல, அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
இருந்து அசன்சோல் எப்படி போக போகிறோன்றதை யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அண்ட் அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சாங்க. அவங்க வந்து நாங்கள் வர வழியிலேயே பார்த்தோம், பட் திரும்பவும் பிரிஞ்சிட்டோம். அண்ட் திரும்பவும் அவங்க லைக் எங்கள் கூடவே வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியே வந்துச்சு. ஸோ அவங்க யார் என்னன்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேடாக இருந்தது நைட்டு. பட் ரோடு வந்து ஓகே. பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னே தெரியல, என்னால் முடியவே இல்லை அந்த ரைடு. ஸோ நேற்று நைட்டு பார்த்தோன்னா வந்து என்கார்டு பேசலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். என்னால் அந்த என்கார்டு கூட பேச முடியல, டின்னர் கூட சாப்பிடல, வந்து அப்படியே தூங்கினது தான். அண்ட் அந்த நாங்கள் ரூம்ஸ் வந்து ஓயோவில் புக் பண்ணியிருந்தோம், மட்டமாக இருந்துச்சு. நான் இனிமேல் ஓயோவில் ரூம் புக் பண்ணவே கூடாதுன்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து என்ன, அது அதனால என்னால் நைட்டும் என்கார்டு பேசவே முடியல. அண்ட் இன்னைக்கு காலையில் இப்போ பார்த்தோன்னா ஒரு 9:00 ஆகுது, ரைடு வந்து ஒரு 7:45 ஸ்டார்ட் பண்ணோம் டே 3. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் யார் கூட சேர்ந்தோம், எப்படி அவங்கள மீட் பண்ணோம் அதெல்லாம் நான் சொல்கிறேன். அண்ட் பை பை, டேக் கேர்.